வணக்கம். நான் மாவை கனகராஜ், மண்ணை பிரசத்தனி பேசுகின்றேன். அண்ணாமலை ஒரு பீட்டில் சொல்லியிருக்கிறாரு, அப்பா கட்சியில் வந்து புள்ள வந்தார், நான் ஜாதி கிச்சு வச்சு நடத்தலாம்னு சொல்லி. அப்பா தலைவர், இவங்க தலைவர், ஜாதி அரசியல் பண்ணுறவங்க எல்லாம். அன்புமணி விழுப்புரத்தில் வேற ஒன்று பேசியிருக்காரு, பேரை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லலை, எனக்கு அதை உங்களை தான் சொல்கிறாருன்னு தெரியும். இருந்தாலும் சில தகவல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வரலாறு உண்டு, அதை அவங்க எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறது தெரியாது. ஆனால் வன்னிய சாதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18 புராணங்களில் ஒரு புராணம் பண்டிகை புராணம். அதே மாதிரி இங்கே எத்தனையோ சாதி சங்கங்கள் இருக்குது. இப்போது தனியரசு கொங்கு மண்டலத்தை வச்சு, கொங்கு சமுதாயத்தை வச்சு ஒரு கட்சி வச்சுங்கிறாரு. அப்புறம் தென்னரசு, அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மக்களுடைய சாதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த மாதிரி பல சாதிகள் வந்து சாதி தலைவர்கள் கட்சியை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்ற கட்சி இப்படி வந்துச்சுன்னா, அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் தலித் மக்களுக்காக பயன்படுத்தது, இடையில் எங்களை மாதிரி வன்னியர்கள், அதாவது சுதந்திரத்துக்கு பாடி உயிரை உடம்பையும் உயிரையும் விட்ட பிறகு இந்த மண்ணில் நாங்களும் உழைத்து எங்களுடைய பணம், இன்றைக்கி ஜிஎஸ்டி மாதிரி அன்றைக்கி வரி பணம் கட்டிய பிறகு எங்களை எந்தளவுக்கு இந்த மண்ணுக்காக நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிர் விட்டோமோ அந்தளவுக்கு இந்த அரசாங்கத்தின் பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்கள் வாழ்வு முன்னேறும் என்பதற்காக இந்த வன்னியரும் ஒன்று சேர்ந்து போராடி உயிரை விட்டு பிறகுதான் எம்பி சென்ட் இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு கிடைச்சிது. அப்போது மற்ற சாதிகளை அழிக்கணும், மற்ற சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம போராடல, நான் செத்தனால்தான் இங்கே அடையாளமே தெரியாத, இன்னும் சாதி பேர் கூட தெரியாத சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு சேர்ந்து இந்த வன்னியன் இறந்த பிறகுதான். அப்படியேப்பட்ட எங்களை பற்றி நீங்கள் வந்து சாதி கட்சின்னு சொல்கிறீங்க. சரி, நான் ஒரே சவால் வர்றேன். இந்த அண்ணாமலை அவர்கள் இந்து மதம் சமத்துவம் பிஜேபி வந்தால் பாலாரும் தீனாரும் ஒரு சொல்கிறீங்க இல்லையா, நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் சமுதாயத்தில் ஒரு பெத்து பெண்கள் ஒரு பெத்து ஆண்கள், இந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து சமம் செய்வீங்களா? சரி, இது கூட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் வேலை செய்யும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன சாதியம் கேட்டாங்க, அன்றைக்கே நான் சொல்லிட்டுதான் போனேன், நான் வந்து அப்போ டாலர் போட்டிருந்தேன், நான் வன்னியன், வன்னியன் என்பதை விட நான் மருத்துவர் ராமதாஸ் ஆளு வன்னியன் சொன்ன பிறகு தான் என்ன உள்ளே விட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைய கூட வெளிப்படையாக சாதி பெயரை கேட்டு கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு அளவுக்கு ஒரு சாதி வெறியை வந்து அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பாமக வந்து சாதி கட்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? சரி, இன்னொரு விஷயம், பாட்டாளிமக்கள் கட்சி நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் வந்து நேஷனல் இருக்கோம், அதில் இருக்கும் இதில் இருக்கும், இன்னும் இவங்க வந்து ஆட்சி அமைக்கலை, நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறீங்க. பாடாளுமக்கள் கட்சி எப்பவுமே சரி, பாடாளுமக்கள் கட்சியும் சரி, வன்னியருக்கும் சரி, முதுகில் குத்துற பழக்கம்லாம் கிடையாது. ஒருவன் எங்களை முதுகில் குத்துனா கூட அவனை முன்னாடி கொண்டு வந்து அவனை நேரில் குத்துற அளவுக்கு தான் வீரத்தை வளர்த்துருக்காங்க. ஒருவேளை முதுகில் குத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டால் கூட அடுத்த என் தலைமுறைக்கு, டேய் ஒருவன் நம்மளை முதுகில் குத்திட்டான், நீ அவனை முதுகில் குத்தாத, வீரமாக வா, இன்னும் உஷாராவா, முதுகில் கூட குத்த முடியாத அளவுக்கு நீ வீரமாக நில்லு அப்படி சொல்லி தான் வளர்த்துக்கலான். தவிர உங்களை மாதிரி சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி முதுகில் குத்துற பழத்திலிருந்து எங்கள் ஐயாவும் சரி, இதை எங்கள் இன்னமும் எங்களுக்கு சொல்லித்தர வரல. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி அப்போ வந்து ஆரம்பிச்சது, நாங்கள் தான் அடுத்த தலைமுறைன்னு சொல்லி. வாஜ்பாய்க்கு அப்புறம் 10 இந்திய தேசத்துலேருந்து பிஜேபி தூக்கி எறியப்பட்டது. அந்த 10 ஆர்எஸ்எஸ்எஸ், அதாவது செலப்ரசெல்ஸ், செலப்ரசெல்ஸ்னால் நீங்கள் கத்தி படத்தை பார்த்துப்பீங்க, அவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, ட்ரீம் பாம்ப் பிளாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மக்களை கொள்ளுவாங்க. அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ஸும் சைலண்ட்டாகவே இருக்கும், அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் சைலண்ட்டாகவே இருந்து அதுக்கப்புறம் பிஜேபி ஆள்வதற்கான யுக்தியை வந்து தூக்கி கொடுத்தது. ஆனால் வன்னிய சமுதாயம் அப்படியே கிடையாது, எங்கேயுமே எப்பொழுதுமே எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்க தவிர, உங்களை மாதிரி சைலண்ட்டாக இருந்து கலவரத்தை தூண்டி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருவது என்பது எங்களுக்கு புரியதில்லை. சரி, இதெல்லாம் போட்டோம், நீங்கள் வந்து அப்பா மூலம் வந்து சொன்னீங்க இல்லையா, நாங்கள் செய்து சாதம் சொல்கிறோம், இன்றைக்கி நாளைக்கு இதே
மோடிஜியோ அல்லது நீங்கள் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு திடீர்னு பேசிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு விபத்து உங்களுக்கு ஏற்படுது, ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை உடம்பு சரியில்லாகலாம். அப்போது நீங்கள் யாருக்கும் கூப்பிடுவீங்க? மோடிஜி கூப்பிட மாட்டீங்க, 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுவீங்க. அந்த 108 ஆம்புலன்ஸ் விட்டு தான் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நீங்கள் எங்களை பற்றி ஜாதின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி 10 வருஷமாக வந்து பிஜேபி இருக்குது. இந்த சுகாதாரத்துறையில் இவர்கள் சாதித்து கிழித்து என்னென்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், அந்த மாதிரி இடத்துல வந்து திடீர்னு எய்ட்ஸ் நோய் நோய் வந்து அதிக அறிகுறி வந்து அதிகமாக இருக்குது. என்ன காரணம் பார்த்தா, அவள் உடல் உறவு மூலமாக வரல, ஒரே ஊசியை எல்லோருக்கும் பயன்படுத்தியாமல் வந்தது என்றதை அறிஞ்சு அன்றைக்கி இதே ராமதாஸ் தான், அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் போட்ட சட்டம் தான் தான் ஒருவருக்கு ஒரு ஊசி அப்படின்னு கவலை கொண்டு வந்தது. அந்த மாதிரி நாங்கள் ஜாதி சொன்னீங்க இல்லையா, நாங்கள் இந்த ஜாதி செய்த சாதனை இது. நீங்கள் சமத்துவம் பேசுகிறல, சமத்துவம் பேசலை, நீங்கள் பண்ண 10 வருடமே இருக்கீங்க, சாதனை சொல்லுங்களா பார்ப்போம். இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நிச்சயமாக நாங்கள் கேட்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?